அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 25/6/2024 ஆனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி திதி 11:11 வரை பின்பு தேய்பிறை பஞ்சமி, திருவோண நட்சத்திரம் 2:32 வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம், சங்கடகர சதுர்த்தி விரதம், விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. இன்று ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சுப ஓரையில் 8:00 முதல் 9:00 வரை, 12:00 முதல் 1:00 வரை, 4:30 முதல் 5:00 வரை, 7:00 முதல் 8:00 வரை, 10:00 முதல் 12:00 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று, லாபஸ்தானத்தில் சனியானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். 2ஆம் வீட்டில் குரு பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற இடையூறுகள் ஏற்படும். ஜென்ம ராசியில் சூரியன் 12இல் குரு சஞ்சரிப்பதும், அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும்.
நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக தேவையில்லாத அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நிதானத்தை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தம ஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும், லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதாலும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். செவ்வாய் பத்தில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் என்றாலும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. எதிலும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால்தான் கூட்டாளிகளால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் ஒரு மேன்மையை அடைவதற்கு நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன், சுக்கரன், சூரியன் சேர்க்கப்பெற்று தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சால் சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள்.
குறிப்பாக இன்றைய நாளில் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செல்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது, சுக்கிரனுடன் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். குறிப்பாக கடந்த சில நாட்களாக தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமையால் பல்வேறு அனுகூல பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி நன்றாக பலமாக சஞ்சரிப்பதும், சமசத்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பேச்சால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தை செலுத்திவிட்டு நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகுவும் 5ஆம் வீட்டில் குருவும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 6ல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்களின் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சனி ரெண்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக நீங்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணமும் பயணங்கள் மூலமாகவும் ஒரு சில அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையானது, ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்களும் அதன் மூலமாக வீண் செலவுகளும் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு பனிரெண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடன் இருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சில நல்ல மாற்றங்கள் வேலையில் ஏற்படும். அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் பனிரெண்டில் சனி சஞ்சரிப்பது சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் சில இருக்கும் என்றாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருப்பது, சில முக்கிய விஷயங்களை பொது வேளையில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் குறிப்பாக அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இனி ஜோதிட தகவல் நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் ஒருவருடைய மன நோய், மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன். நவகிரகங்கள்ல சந்திரன் மனோகாரகன் ஆவார். அந்த மனோகாரகன் ஜாதகத்துல நல்ல பலமாக இருந்தால் தைரியம், துணிவு, போல்டா செயல்படக்கூடிய ஒரு திறமை உண்டாகும். சந்திரன் ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும், லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும், குரு போன்ற பார்வை பெற்றிருந்தாலும், எதிலும் மனோ தைரியத்தோடு செயல்பட்டு துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சந்திரன் ஒரு ஜாதகத்துல நீச்சம் பெற்றாலும், 6-8-12 மறைஞ்சிருந்தாலும், பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும், கடுமையான மனநிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதிலும் குறிப்பாக ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது கிரகண தோஷமாகும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு
சந்திரன் கேடு சேர்க்கப்பட்டாலோ சந்திரன் ராகு சேர்க்கப்பட்டாலோ அது நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதிலும் குறிப்பாக சந்திரன் கேது சேர்க்கை வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது. சந்திரன் கேது சேர்க்கை பெற்று கூட சூரியன் இருந்து இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கெடுதி. சந்திரன் கேது சேர்க்கை பெற்று சந்திரனுக்கு ஏழுல வந்து சூரியன் வந்து ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலும் கடுமையான தோஷம் ஆகும். சந்திரன் கேது சேர்க்கை பெற்று சூரியன் ராகு சேர்க்கை பெறுகின்ற பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுது. சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு கேதுவோட சேர்ந்திருந்தாலும் சரி ராகுவோட சேர்ந்திருந்தாலும் சரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரிய கிரகணம் ஏற்படும். சந்திரன் பாவகிரக சேர்க்கை பெற்று, பாவகிரக சேர்க்கைன்னா ஒரு ஜாதத்துல சந்திரன் வந்து சனி சேர்க்கை பெற்று ராகு சேர்க்கை பெற்று அல்லடி கேது சேர்க்கை பெற்று போன்ற அமைப்புல இருந்து அந்த ஜாதகருக்கு சந்திர மகா திசை நடைபெற்றாலும் சேர்க்கை பெற்ற பாவகிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெற்றாலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். பொதுவா ஒரு ஜாதகத்துல குறிப்பாக சந்திரன் வந்து வீக்கா இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத மன உடைச்சல்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சஞ்சலங்கள், தேவையற்ற ஒரு நிம்மதி இல்லாத நிலையெல்லாம் உண்டாகும். குறிப்பாக சந்திரன் வந்து பாவகிரக சேர்க்கையோடு இருந்து சந்திரனுடைய திசை நடந்தாலும் சரி மற்ற கிரகத்துடைய திசையில சந்திர புத்தி நடைபெற்றாலும் சரி தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். அது போல குறிப்பாக ஒரு ஜாதகருக்கு சந்திரனை வந்து தினக்கோள் என்று சொல்லுவோம். கோச்சாரத்துல ஒரு ராசியில வந்து ரெண்டே கால் நாள் சஞ்சரிப்பார். அந்த ரெண்டே கால் நாள் சஞ்சரிக்கின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் குறிப்பாக அது வந்து ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் வருகின்ற சமயங்கள், ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் வருகின்ற சமயங்கள் ஒரு நெருக்கடியான நேரமாகும். ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் எப்போ வரும்னா கோச்சாரத்துல வந்து ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் வரனால சந்திராஷ நாளும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில் அந்த ரெண்டே கால் நாளும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். பொதுவாக அந்த சந்திராஷ நாட்களை என்ன ஆகும்னா நீங்க ஒரு முயற்சி மேற்கொண்டால் அந்த முயற்சியை வந்து முடிக்க முடியாது. நீங்க ஒரு செயலில் ஈடுபட்டால் அந்த செயலை சரியான நேரத்துல முடிக்கிறது தேவையில்லாத இடையூறு ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அது போல வந்து பார்த்தீங்கன்றால் ஒரு வேலைக்கு போறவங்களுக்கோ ஒரு தொழில் பண்றவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா அந்த சந்திராஷ நாட்கள்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் செஞ்சுட்டு மற்றவர்கள் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தலையிட்டா தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பொதுவா சந்திராஷ நாட்கள் ரெண்டே கால் நாள் வரும். அந்த சந்திராஷ நாட்கள்ல ஒரு நல்ல காரியம் செய்யறது, ஒரு சுபகாரியம் செய்யறது, ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்களை ஃபிக்ஸ் பண்றது, ஒரு திருமணம் நிச்சயம் பண்றது, ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொள்றது போன்ற விஷயங்களை வந்து சந்திராஷ நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்க பார்க்கணும். சந்திரன் பலகீனமா இருந்து சந்திரனோட திசையோ சந்திரனோட புக்தியோ உங்களுக்கு நடைமுறையில் நடக்கின்ற பொழுது குறிப்பாக ரொம்ப நிதானமா இருக்கிறது, ரொம்ப பொறுமையா இருக்கிறது, எதையும் போட்டு குழப்பிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. சந்திரனுக்கு பரிகாரமாக நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது, பெருமாள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் பற்றியும் மனநோய் பற்றியும் உங்களிடம் தெள்ள தெளிவாக விளக்கினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.